இதான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் போது வருத்தத்தோடு பலன், மரித்த பிறகு முடிங்க வருத்தம் இல்லாமல் பலன், அவ்வளவுதான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. உயிரோடு இருக்கும் போது வருத்தத்தோடு பலன், மரித்து விட்டால் இயேசு நாமத்தில் வருது திரும்ப. ஆமே. அவர் உங்களை பார்த்து, நீ 16 வயசை தாண்ட மாட்டடா, 22 வயசு தாண்ட உனக்கு கடைசி வயசு அப்படின்னா, 22 வயசுல நீங்க செத்துருவீங்கன்னு அர்த்தம் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக 22 வயசுலேயே இருப்பீங்கன்னு அர்த்தம். தேவன் பாருங்க அழகா அவனுக்கு வந்து இப்படி என்ன சொல்ற வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் சுவார்த்தைக்கு செவி கொடுத்து. பாத்தீங்களா, ரொம்ப டேஞ்சரானது. மனைவி வார்த்தை கேட்க கூடாது சார், கேட்டதுக்கு தான் வாங்கியிருக்கேன்ன்றார். நான் சொல்லல, அவர் சொல்றார், மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து, மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து, மனைவி பேச்சை நீ கேட்டு, நீ மனைவி பேச்சை கேட்டு, நீ மனைவி பேச்சை கேட்டு. இவனுக்கு கேட்டா அடி, அவங்களுக்கு கேட்காட்டி அடி. வாசிங்க. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே. நான் உனக்கு, நீ நானும் தான் அடியில். புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்திருக்க கடவன். இங்கே ஹெவன்லி ஃபாதர் விட்டே பிரிச்சுட்டவன். ஏவால் சொல்கிறேன், பைபிள் சொல்லுது அம்மா அப்பா விட்டு பிரிந்து புருஷன் மனைவியோடு இருக்கணும் அப்படின்னு. இந்த பாட்டை விட்டு தனியாக செப்பரேட் ஆகி தனி கொடுத்தன்னு போயிட்டாங்க. கூட்டு குடித்தனா அப்போவே ஒர்க் அவுட் ஆகலை போல. பிரிந்து தனியாக மனைவியின் வாழ்த்து புசிக்கன்னு சொன்ன புசித்தப்படினால் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அவனை சபிக்கவே இல்லை தேவன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், வருத்தத்தோடு புசிப்பாய். கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் வருத்தங்களை விட்டு. அப்போ இதில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும், நீ செத்துட்டினா உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமே. இதான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் போது வருத்தத்தோடு பலன், மரித்த பிறகு முடிங்க வருத்தம் இல்லாமல் பலன், அவ்வளவுதான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. உயிரோடு இருக்கும்போது வருத்தத்தோடு பலன், மரித்து விட்டால் இயேசு நாமத்தில் வருது திரும்ப. ஆமென். அதன் பலனை நீ புசிப்பாய். நான் மரித்து விட்டபடியினால் இந்த சாபம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆக முடியாது. மரித்து விட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே மரித்தேன். இப்போது நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நான் ஞானஸ்தானத்திலே அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும். எதற்காக மரணத்துக்கு உள்ளாக்கும், மரணத்துக்கு ஆனேன் என்றால் உயிரோடு எழுந்தது போல நானும் எழுந்திருப்பதற்கு. இயேசு உயிரோடு எழுந்தபோது எஃபர்டான ஒரு லைஃபுக்குள்ள அவர் வரல. இயேசு உயிரோடு எழுந்தப்ப எஃபர்ட்லெஸ் பிளஸ்ஸிங்குள்ள வராரு. புரியுது உங்களுக்கு? அவர் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு முன்பாய் நான் கலிலேயாவில் இருப்பேன்றாரு. டஸ்ஸன் வந்து கலிலேயாவுக்கு வராரு. ஆனால் சபாரிய ஸ்திரியை இயேசு பார்க்கும்போது களைப்படைந்தவராய் அமர்ந்தார். அந்த கிணற்றண்டையில் களைப்படைந்தவராய் உட்கார்ந்தார். அவர் டயர்டானார். ஏன்னா இவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் மரித்த பிற்பாடு இங்கே மறைஞ்சு அங்கே தோன்றுறாரு. இங்கே வருத்தங்கள் இல்லாத ஒரு உலகம். என் அருமை தாயாரே, சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வாயானால், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், அந்த வருத்தம் இல்லாத உலகத்திற்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. நான் மரித்தவன், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மரித்தவன் பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். ஞானத்தின் உச்சகட்ட ஞானம் என்ன தெரியுமா? பிரயாசங்களை விட்டு விடுவதே. கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் விஸ்டம். ஆமென்.